ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். இவர்கள் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். நாங்கள் ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலை போராளிகள். ரெண்டையும் குழப்பிக்கிறான், ரொம்ப குழப்புவாங்க. நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசனுக்கு வேறுபாடு தெரியாது. என் நேஷனாலிட்டி தமிழ், நான் இந்திய நாட்டின் குடிமகன். என் சிட்டிசன்ஷிப் இந்தியா. இந்த சில பைத்தியம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோகிய பேலா, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. இங்க வா, இவன் அம்மாவுக்கே மகனா இருக்க மாட்டான், ஸ்ட்ரைட்டா போயிடுவான். ஃபர்ஸ்ட் நான் இந்துங்க, அப்புறம் நான் தமிழன். இந்துவானியா, தமிழன் கிறிஸ்தவனானியா, தமிழன் இஸ்லாமியரானியா, இல்லை இந்து நீ தமிழனானியா, தெரியும். இப்படி ஒரு தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்கேதான். முதலில் தோன்றியது மொழி, மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம், அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம். இவ்வளவுதான், இதான் டெஃபினிஷன், இதான் வரையற. நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இஸ்லாம், நோ, நான் தமிழன். போ, ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் இங்கிலீஷ். போய் பாரு, ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் பிரெஞ்ச். அப்படிதான் கை கொடுக்குவான். நீ எதை இங்கத்துக்கிறது இல்லை, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களை வந்து ஃபாசிஸ்ட்டு, செப்பரட்டிஸ்ட்டு, எதையோ ஒன்று சொல்லிட்டு கிடப்பேன் நீ. அப்போலாம் என் மனசு எவ்வளோ மகிழ்ச்சியில் திளைக்கும் தெரியுமில்ல. டேய், என்னைய தமிழ் தீவிரவாதி, தமிழ் ஃபாசிஸ்ட்டு, தமிழ் சாவனிஸ்ட் நீ சொல்லும்போது, நல்ல தமிழ் தாய்க்கும் தகிழ் தமிழ்ப்பனுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருது பாரு. என் பிறப்பில் ஐயம் இல்லை. அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திமிர் ஏறும்பாரு. சொல்லு சொல்லு பார்ப்போம், இன்னொரு தடவை சொல்லு. அந்த திமிர் பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கு. மருத்துவரா சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு. உடல் நோய்பட்டு போகல, தேச நோய்பட்டு போச்சு, நாடு நோய்பட்டு போச்சு, அதுக்கு வைத்தியம் செய்யணும். இதுவரை என் பிள்ளைகள் செய்தது தேக நலனுக்கான மருத்துவம், இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம். ஆசிரிய பெருமக்கள், பேராசிரிய பெருமக்கள் எல்லாரையும் நிறுத்திருக்கேன். எதுக்கு? கல்வி என்பது மானுட உரிமை. கொடுக்க மறுப்பது, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை. போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடுமை. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல, சுடுகாடு. தண்ணி விற்கிற முதலாளி யார சொல்ற? நீ குடிக்கிற தரத்தில் இருக்க, உனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நீ விஷத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா? எவனாவது சிந்திப்பானாடா? அப்படி 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தாண்டா நீர் இருக்கு. மீதி 800 கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி பெருக்கிறதுன்னு சிந்திக்காம 100 கோடி மக்களுக்கு தான் இருக்கு. ரெண்டு விழுக்கடை தான் தண்ணி இருக்கு. என்ன அப்ப வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு சிந்திக்கிறான் பாருடா, அவனை கொல்லாம என்னடா பண்றது? யோசிச்சு பாரு. தண்ணிய விக்கிறானடா நீ அடிச்சா அப்போலோ கிண்லே இவனா கொண்டாந்து இறக்கிடுவான்டா போத்தல. கொக்கு குருவி என்னடா பண்ணும்? மானும் மைனாவும் என்னடா பண்ணும்? யானை புலி சிங்கங்கள் நீ வீட்டுக்கு வீடு போர் போடுறிய 400 அடி 1000 அடி 500 அடின்னு. மரம் செடி கொடிலாம் எவ்வளவு அடிக்கடா வேற இறக்கும்? கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துடிய. உலக உயிர்களை பற்றியே நீ கவலைப்படலைன்னா இந்த ஒரு இனம் தாண்டா கவலைப்படு. ஏன்? நான் உயிர்மை நேயன். வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கும் உயிருக்கும் வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்க தாண்ட. காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எப்படி நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லைங்கிறான் பாரதி. காக்கையும் குருவியும் எங்கள் சாதிடாங்கிறான். யோசிச்சு பாரு,
உயிர் மென்னேயன் நீ மாடு அது கண்ணுக்குட்டியே தேர்ல நசுக்கி கொண்டான், ஏத்தி கொண்டான். மனுநீதி சோழன் மகன் கதை, இலக்கியம், வரலாறு ஏதோ வச்சுக்க கற்பனை. அது ஆராய்ச்சி மணி அடிச்சிருச்சு, அபாய மணி அடிச்சிருச்சு பஸ்ஸு. என்னன்னு கேட்டா, உங்க மகன் இளவரசன் வந்து தேர்க்கால அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு விட்டான், கொண்டு விட்டான். பதில் என்ன செஞ்சிருக்கான், நீதி கொடுக்கணும் மாட்டுக்கு நீதி. அதே தேர்க்கால தன் மகனை, ஒரே மகனை ஏத்தி கொண்டான் மன்னிதி சொல்ல. இது கதையா இருக்கலாம், ஆனால் மாட்டுக்கு கூட நீதியை நிலைநாட்டிய பரம்பரையில் வந்தவன் தமிழன். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக, அப்படி பாடலையே ஒன்று வேதம், பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னா. உலகத்தில் ஒரு அரசியலை கொஞ்சம், கோடை வந்துட்டா மாடியில் தண்ணி வைங்க, புறாக்களுக்கு குருவிகளுக்கு தண்ணி வைங்கன்னு சொல்ற ஒரு அரசியல் இயக்கம் இருக்குன்னா, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு. எங்க இருக்கு? புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது என் உடன் பிறந்தார்களே, கொடையில் ஆக சிறந்த கொடை எது? ஏய், நாட்டை ஆண்ட மன்னனே வள்ளலாக இருந்தது. உன் வரலாற்றில் தான், உன் முன்னவர்கள் தான் நாட்டை ஆண்டவனே, மன்னனே வள்ளன். முல்லைக்கு தேரை நிறுத்தி விட்டு போன பாரி ஒரு செடிக்கு கொடுத்தவன் தன் குடிகளுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணிக்க. கொடையில் ஆகச்சிறந்த கொடையை கேட்கிறான். எது கொடைன்னா, கேட்டு கொடுப்பது கொடைதான், ஆனால் கேட்கும்போது அவன் மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனால் அதையும் விட ஆகச்சிறந்த கொடை ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்கிறான், கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. அதான் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியும், மயிலுக்கு போர்வை போர்த்திய பேகனும், வள்ளல்களிலே ஆகச் சிறந்தவன் என்று உன் இலக்கியம் பாடுது. நீ உயிர்மை நேயன், நீதான் பேசுவ. மலையை வெட்டாத, என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு வெட்டாத. நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்ப? கொடுப்பே, நான் கொடுப்பேன், என்ற கொடு. மூடிட்டு என்ன பண்ணுவேன், அந்த 60,000 ஏக்கர்லையும் சூரிய ஒளியில் மின் பூங்கா வேணா மறுபடி குடியேற்ற முடியாது என் மக்களை. அன்பிற்சிறந்தவர்களே, அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள் குடியேற்றம் செய்துவிடலாம், ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில், நிலக்கரியை தோண்டி எடுத்த நிலத்தில் மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்வாச்சிமான், சூரிய ஒளியில் மின்பூங்கா, அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவிடு. மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் எரிவாயு எப்படி எடுப்ப? மயிலாடுதுறையில் என் தம்பி, என் கட்சிக்கார பிள்ளை, என் தம்பி காசிராம் எல்லாம் வந்திருக்கான். மனித கழிவா ஆடு மாட்டு கழிவுல இருந்து அவன் பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு, வீட்டில் மின்சாரத்துக்கு, இது ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறான், நான் வந்து நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்றேன். என் பூமி தாயின் ஈர குலைய இதயத்தை, சிறுநீரத்தை அறுக்காதே. ஆடு மாட்டு கழிவு, இலைதலை கழிவை, குப்பை கிடங்குகளை நிறுவி அதுல இருந்து எடு பயோகேஸ் எடு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்றத நம்ப முடியல. நான் வந்து செஞ்சு காட்டும் போது என்னை பாப்பேன் பாரு, இவன் கூட தான் நம்ம சுத்தி தெரிஞ்சோமா, இந்த வேலையெல்லாம் செய்யறானே நீ நினைப்ப. கடுமையான வேலையை செய்வேன். ஏன், நான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து நின்ற தலைவனின் பிள்ளை. செய்து காட்டுறேன் பாரு.